G20 மாநாடு இந்தோனேஷியாவின் பாலி நகரில் தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதில் பிரதமர் நரேந்திர மோடி, அமெரிக்க அதிபர் ஜோ பைடன், சீன அதிபர் ஜி ஜின்பிங் உள்ளிட்ட பல்வேறு உலக தலைவர்கள் பங்கேற்றுள்ளனர். இதன் ஒரு பகுதியாக அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் கனடா பிரதமர் ஜஸ்டின் மற்றும் உலக தலைவர்களை பிரதமர் நரேந்திர மோடி சந்தித்து பேசினார். இந்தோனேஷியாவில் தொடங்கியுள்ள 17வது G20 மாநாட்டில் உணவு, எரிசக்தி பாதுகாப்பு, சுகாதாரம் போன்ற அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்பட உள்ளது. G20 மாநாட்டில் பங்கேற்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி இந்தோனேஷியாவிற்கு 3 நாள் பயணம் மேற்கொண்டுள்ளார். பாலி விமான நிலையத்தில் பிரதமருக்கு பாரம்பரிய நடனத்துடன் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. ஒன்றிணைந்து மீள்வோம், வலிமையாக மீள்வோம் என்ற கருப்பொருளின் அடிப்படையில் இந்த மாநாடு நடைபெறுகிறது. முன்னதாக பிரதமர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் G20 மாநாட்டில் உலக தலைவர்களுடன் நடைபெறும் கலந்துரையாடலின் போது சர்வதேச சவால்களை எதிர்கொள்ள இந்தியா மேற்கொண்டு வரும் சிறப்பான நடவடிக்கைகள் குறித்து பட்டியலிட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாலி உச்சி மாநாட்டின் போது உலகின் முக்கிய விவகாரங்களான உலகளாவிய வளர்ச்சியை மீட்டெடுத்தல், உணவு, எரிசக்தி பாதுகாப்பு, சுற்றுச்சூழல், சுகாதாரம், டிஜிட்டல் தொழில்நுட்பம் போன்றவை குறித்து தாம் பேச உள்ளதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். இந்த மாநாட்டின் இறுதியில் G20 அமைப்பின் தலைமை பொறுப்பை பிரதமர் நரேந்திர மோடியிடம் தற்போது தலைவராக உள்ள இந்தோனேஷிய அதிபர் ஜோகோ விடோடோ ஒப்படைக்க உள்ளார். இதன் அடிப்படையில் வரும் 1ஆம் தேதி முதல் G20 அமைப்பின் தலைமை பொறுப்பை இந்தியா ஏற்க உள்ளது. இந்தியாவின் G20 தலைமை பொறுப்பு ஒரே பூமி, ஒரே குடும்பம், ஒரே எதிர்காலம் என்ற கருப்பொருளை மையமாக கொண்டு அமைந்திருக்கும் எனவும், இது அனைவருக்கும் சமமான வளர்ச்சி, பகிர்ந்தளிக்கப்பட்ட எதிர்காலம் என்ற கருத்தை சுட்டிக்காட்டுவதாக அமையும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து பாலியில் இந்தோனேஷிய வாழ் இந்தியர்கள் இன்று அளிக்கும் வரவேற்பு நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்று அவர்களுடன் கலந்துரையாட இருப்பதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.